வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் 3,500 மேற்பட்டோருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொதுவாக ஜூலை முதல் பிப்ரவரி மாதம் வரை டெங்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழகத்தில் ஜனவரி முதலே டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருகிறது. கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாதங்களில் 3,596 பேருக்கு டெங்கு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 481 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கண்டறியப்பட்ட டெங்கு நோய்களில் 232 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அனைத்து வைரஸ் நோய்களையும் போன்று டெங்குவிலும் காய்ச்சல் உடல் வலி ஏற்பட்டாலும் அதோடு சேர்த்து உடலில் ஆங்காங்கே திட்டுக்கள் தென்படுவது முக்கிய அறிகுறி என ஓமந்தூரார் மருத்துவமனை மருந்தியல் துறை பொறுப்பு தலைவர் ஷர்மிளா கூறுகிறார். முதல் 7 நாட்களில் காய்ச்சல் சரியானாலும் அதன் பிறகுதான் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். படுத்துட்டு இருக்கும் போது கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, நடந்தாலே ஒரு டயர்ட்னஸ், அதுதான் ஏர்லி சைன் ஆஃப் ஏர்லி சிம்டம் ஆஃப் ஷாக். அந்த 5-7 நாள் அந்த ஃபீவர்ல வந்து இந்த ஃபீவர் சரியாயிட்ட பிறகுதான் இந்த வார்னிங் சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஆர் சம் ப்ளீடிங், ஏதாவது வந்து ஒரு யூரின்ல ரத்தமாக போகிறதோ இல்லை மோஷன் கருப்பாக போகிறதோ, ஃபேஸ் கையிலலாம் வந்து நிறைய ரெட்னஸ், இதெல்லாம் வந்து கேன் பி பிக்ட் அப் பை த பேஷண்ட். டெங்கு நோய்க்கு என தனியாக மருந்து எதுவும் இல்லாததால் உடலில் நீர்ச்சத்தை தக்க வைப்பதுதான் சிறந்த சிகிச்சை முறை என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உடலில் தட்டணுக்கள் பொதுவாக 1.5 முதல் 4 லட்சம் வரை இருக்கும் எனவும் அது குறையாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் எனவும் கூறுகின்றனர். தட்டணுக்கள் எண்ணிக்கை 10,000 கீழ் குறையும் நோயாளிகளுக்கு இரத்த மாற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கின்றனர். அந்த டைமில் வந்து பேஷண்ட்ஸோட பிளேட்லெட்ஸும் குறையிற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் பிளேட்லெட்ஸ் வாட்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா பிளேட்லெட்ஸ் ஆர் நீடட் ஃபார் டு அவாய்ட் ப்ளீடிங். ஸோ பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி வந்துடலாம். ஸோ ப்ளீடிங் அப்படின்னாலே இட் கேன் பிகம் அ பிக் ரிஸ்க் ஃபார் தி பேஷண்ட் அன்லெஸ் கரெக்டாக மானிட்டர் பண்ணலன்னா. கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு நோய் குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் 70 முதல் 80 குழந்தைகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டால் அதில் 18 குழந்தைகள் வரை டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என எச்சரிக்கின்றனர். கொசு உற்பத்தியை தடுத்தோம்னா இந்த மாதிரி டெங்கு இது பண்ணலாம். குழந்தைகளுக்கு அவளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய அந்த இரத்த குழாயிலிருந்து கசிவுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். அது சின்ன குழந்தைகள், 6 மாதத்துக்கு கீழ்பட்ட குழந்தைகள், மிகவும் கர்ப்பமான தாய்மார்கள், இவங்களுக்கு டெங்கு வந்து கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும். ரொம்ப ஒபீசிட்டி பருமனானவர்களுக்கும் அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. தமிழகத்தில் கொசு ஒழிப்பு பணியில் 18,000 பணியாளர்கள் களத்தில் இருப்பதாக பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் வடிவேலன் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் உள்ள பகுதிகள் கண்டறியப்பட்டதும் அங்கு நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா.